வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இதில் அவங்க சொல்கிறதுக்கு கூட நானே சொல்லிடுறேங்க. நல்ல ஒரு வயலின் இது ஸ்டார்டிங்கில் கேட்டுச்சு, பியானோ இது கேட்டுது, ட்ரம் பீட்ஸ் கேட்டுது, இந்த மாதிரி ரெட்ரோ ஃபீலில் நீட்டாக கொடுத்துருந்தாரு. இது தாண்டி இது ஸ்ட்ரைப் கிளப், அந்த ஒரு ஸ்ட்ரைப் கிளப்பை டீஸ் பண்ண மாதிரி தான் இவரோட ஸ்டெப்ஸ் வந்து லிரிக்கில் காட்டும் போது அப்படி எனக்கு தோணிக்கிறார். சரக்கு தம்மு பொம்பளை ஷோக்கு இப்படி தான் வந்து இதுதான் இந்த பாட்டில் இருக்கிறதாகவும் அதுதான் அவங்க சொல்ல வரதாகவும் எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா வார்த்தைகளாக அப்படி தான் எனக்கு புரியுது, தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வெல்கம் பேக் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பீஷ்ம பருவம்லேருந்து இன்னொரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லிரிக் வீடியோவா ரதிபுஷ்பம் லிரிக் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரதிபுஷ்பம் லிரிக் வீடியோ. இது வந்து நான் உங்களோட சேர்ந்து பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் எடுக்கும்போது சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 1-2-3 மியூசிக்ஸில் ரிலீஸ் பண்ணப்பட்ட சாங். ஓகே, நேராக போயிடுவோம். நேராக பார்த்துட்டு இன்னும் இந்த லிரிக் வீடியோவாக இருக்குது, லிரிக் நம்மளுக்கு வீடியோ சாங் போட்டாலே புரியாது லிரிக் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அமல் நீரத் ப்ரொடக்ஷன்ஸ். இது என்ன வில்லத்தனமான சாங்கா இல்லை அவள் வில்லன்களை மட்டும் கட்டின மாதிரி இருக்குது? ரெண்டுமே சேர்ந்துருக்கு, வயலின் அண்ட் ட்ரம், ரெட்ரோ டைப். ஒரு நிமிஷம், ரதி புஷ்பம் ரேத்தும் தடாகம். இதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா சோமம்னாக்கா சொர்க்கம், சோம சொர்க்கம் நிலையாகவும்னா நல்லா சரக்கடிச்சுட்டு டிஸ்கோ ஆடிக்கிட்டுங்கிறத விட இது வந்து சோம புஷ்பம்ங்கிறது சரக்கு அப்படிங்கிறத ஒன்று குறிக்குது. ரதி புஷ்பம்ங்கிறது எப்படி குறிக்கிறாங்க? இது வந்து நல்லா அதான் ஜாலியாக இருக்கிற பாட்டிலேயே இது வந்து ஒரு டிஸ்கோ தீக்கு அப்போ இருந்த ஒரு டிஜே பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த பாட்டில் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, பழைய டிஸ்கோ ரெட்ரோ அந்த ஃபீலை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி மியூசிக்லேயும் அவர் ரீக்ரியேட் பண்ணியிருக்கார் சுஷின் ஷியாம். அது வந்து நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்கு இவங்க போட்டிருக்கிற அந்த லிரிக் இது கொண்டு வரும்போதும் அப்படி தான் கொண்டு வராங்க, பழைய டிஸ்கோ இது தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து வீடியோ கேட்டுருவோம். நீ தருவம் அதுக்கு நீ கொடுக்குற பாவம்னாக்கா உன்னோட இது எப்படி வெளிப்படுத்துகிற உன்னோட ரியாக்ஷன், நீ அதுக்கு எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தைகள் போகுது. தல்பங்கள் ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சூடேறி ஆள் உன்ன. இதுல எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, சூடேறி ஆடும் காம ஹர்ஷம் மதன காபானம் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் சொன்னார். அப்போ வந்து இது அடுத்து பெண்கள் கூட நீங்கள் கூட்டி இருக்கிறது மன்மத அதான் எப்படி டக்குன்னு எனக்கு வந்து வெளிப்படுத்த தெரியல, ஆனால் இதுதான் குறிக்கிறார். சரக்கு தம்மு பொம்பளை ஷோக்கு இப்படி தான் வந்து இதுதான் இந்த பாட்டில் இருக்கிறதாகவும் அதுதான் அவங்க சொல்ல வரதாகவும் எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா வார்த்தைகளாக அப்படி தான் எனக்கு புரியுது, தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பாறையும் வெண்ணையாகும் ஸ்பர்ஷம்.
இந்த போட்டோ அப்படிதான் குடிக்குது. சிங்கர் உன்னி மேனன். பீஷ்ம பருவம். ரதிபுஷ்பம் லிரிக் வீடியோ அருமையாக இருந்ததுங்கிறத விட ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, பாறையும் கரையும், எப்பயோ டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு, பாறையும் வெண்ணையாய் கரையும் அப்படிங்கிறதா சொல்லியிருந்தார். ஆமாம், பாறையும் வெண்ணையாகும் லோகம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். பாறையும் வெண்ணையாகும் லோகம். அப்புறம் வந்து கடைசியாக இது வந்து மதுபானம், இந்த தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கம், இந்த இதெல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரியும், அதையே செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால உன்னோட நிம்மதி உன் மனசு அப்படி தான் இருக்கும்னு நினச்சின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொன்ன மாதிரி சொன்னார். அப்படி தான் ஏன் புரியுது. ரதிபுஷ்பமான இது ஒருவேளை வீடியோ சாங்கு நம்ம கேட்டால் புரிஞ்சிடும் நினைக்கிறேன், பட் எனக்கு இந்தளவுக்கு தான் புரிஞ்சிருக்கு. லிரிக்ஸ் ஃபுல்லாக நம்ம பீட் வந்து மியூசிக்கு சொன்னோம் அப்படின்னாக்கா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இதில் அவங்க சொல்கிறதுக்கு கூட நானே சொல்லிடுறேங்க. நல்ல ஒரு வயலின் இது ஸ்டார்டிங்கில் கேட்டுச்சு, பியானோ இது கேட்டுது, ட்ரம் பீட்ஸ் கேட்டுது, இந்த மாதிரி ரெட்ரோ ஃபீலில் நீட்டாக கொடுத்துருந்தாரு. இது தாண்டி இது ஸ்ட்ரைப் கிளப், அந்த ஒரு ஸ்ட்ரைப் கிளப்பை டீஸ் பண்ண மாதிரி தான் இவரோட ஸ்டெப்ஸ் வந்து லிரிக்கில் காட்டும் போது அப்படி எனக்கு தோணும். இதெல்லாம் தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். பட் நைஸ், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. நல்ல ஒரு டான்ஸிங் ஃப்ளோர் கொடுக்குற மாதிரி, லைட் டான்ஸ் ஓடுற மாதிரியும், டிஸ்கோ திக்ஸுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு தான் அது, நான் வைப் உணர்றேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் லிரிக் வீடியோ எனக்கு கொஞ்சம் புரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.